ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்து சமய அறநிலையத்தில் வந்து இன்னொரு கோயிலேருந்து புதுசாக ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ராமேஸ்வரம் ராமநாதர் சுவாமி கோயிலேருந்து ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஜாபு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்து சமய அறநிலையத்துறை ராமேஸ்வரம் ராமநாதர் சுவாமி கோயிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன ஜாப் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிடுவோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஜாப் வந்து கணினி இயக்குனர்னு சொல்லியிருக்காங்க, அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். ஸோ இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 18,500 58,200 வரை கொடுக்குறாங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா, SSLC பாஸ் பண்ணியிருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து என்னென்னா டிப்ளமோ வாங்கியிருந்துருக்கணும். அப்புறம் வந்து டைப்ரைட்டிங் நாலேஜ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இது இருந்தாலும் இந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண முடியும். அப்புறம் செகண்ட் போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தட்டச்சர் அப்படின்னு இருக்காங்க, அதாவது டைப்பிங் ஸ்டெனோகிராஃபர் உள்ளது இது. ஸோ அவங்க வந்து அதே மாதிரி வந்து என்னென்னா SSLC பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அப்புறம் கவர்மெண்ட் இது இன்ஸ்டியூட்டில் வந்து என்னென்னா, டைப்பிங் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்கணுங்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஹையர் இருந்தாலும் போதும், அப்படி இல்லைன்னா தமிழில் ஹையர் இங்கிலீஷில் லோயர், இல்லைன்னா இங்கிலீஷில் ஹையர் தமிழில் லோயர், ஏதாவது இந்த காம்பினேஷனில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுங்கிறதுல வந்து என்னென்னா, அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவ்டு இன்ஸ்டியூட்டில் தான் படிச்சிருக்கணுங்க. அப்படின்னா தான் வந்து என்னென்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து ஒரு வேக்கன்ட் இருக்கு. தேர்ட் வந்து நாதஸ்வரம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நாதஸ்வரம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஸோ ஒரு நம்பர் வேக்கன்ட் இருக்கு. அப்புறம் ஜீப் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா SSLC பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணுங்க. டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்து வண்டி ஓட்ட தெரிஞ்சிருந்தா போதும், அவங்க அப்ளை பண்ண முடியும். 18,500 ஸ்டார்டிங் வந்து சேலரி கொடுக்குறாங்க. அப்புறம் ஜென்ரேட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்று இருக்கும், அவங்க வந்து ஐடியில் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தவங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து 5 இயர்ஸ் வந்து அந்த ஃபீல்டில் ஜென்ரேட்டர் வந்து ஆப்ரேட் பண்ணுறக்கூடிய ஃபீல்டில் இருக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கோயிலில் வந்து ஜென்ரேட்டர் அடிக்கடி ஆப்ரேட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த பொசிஷனுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. அப்புறம் பெரியறை, பத்து விளக்கி, சாதகச்சாரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் எழுத பிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அபிஷேகங்களுக்கு, பெரியறைக்கு பார்த்தோன்னா அபிஷேகங்களுக்குரிய சாமான்களை எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருக்கணும், அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மாதிரி வந்து இப்போ சாதகச்சாரியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாடசாலை நீங்கள் வந்து வேத பாடசாலையில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எல்லாமே வந்து சேலரி பார்த்தா உங்களுக்கே தெரியும், 15,000 to 18,000 அந்த அரவுண்ட் அந்த ரேஞ்சில் இருக்குது. அதுபோக உபகைங்காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், வேத பாடசாலையில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் இருக்காங்க. மகன்யாசம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், வேத பாடசாலையில் பயின்று இருக்காங்க, சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு இருக்காங்க. மூணு வேக்கன்ட் இருக்குது. இரண்டாம் நிலை சபையர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், வேத பாடசாலையில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கணுங்க. இது எல்லாமே அதுதாங்க. இது மேக்ஸிமம் கோயிலில் வந்து இந்த மாதிரி போஸ்ட் நிறையா இருக்கும். இதை தவிர்த்து வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம்லங்க, அதாவது வந்து ஜீப் டிரைவிங் உள்ளது, அப்புறம் டைப்பிங், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங், இது எல்லாமே வந்து நம்ம நார்மலாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து என்னென்னா எல்லாமே இது வந்து என்னென்னா கோயில் ரிலேட்டட் உள்ள எல்லா ஜோ இதுதான். இரண்டாம் நிலை சபையர், தீவெட்டி, திருச்சின்னம், திருமலை கட்டி, தோப்பு காவல், இது எல்லாமே வந்து கோயிலுக்கு ரிலவெண்ட் உள்ள ஜாப். எல்லாமே வந்து எல்லா போஸ்ட்டுமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், வேத பாடசாலையில் வாங்கியிருக்கணும், அதை மாதிரி சொல்லியிருக்காங்க. இரண்டாம் நிலை சபையிலையும் பார்த்தா வேத பாடசாலையிலையும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்காங்க. தீவெட்டிலையும் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா தீவெட்டி வந்து என்னென்னா அதுலேயும் வந்து இது செண்டுகள் தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சின்னத்தில் வந்து என்னென்னா அந்த இசையை வந்து தெரிஞ்சிருக்கணும், இசைப்பிள்ளையில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. திருமாலை கட்டி அப்படின்னு சொன்னால் பூக்கட்டுறதுக்கு மூடி பூக்கட்ட தெரிஞ்சிருக்கணுங்க. பூக்கட்டத்துக்கு அதாவது பூக்கள் வந்து என்னென்னா நந்தவனத்துலேருந்து எடுத்து பூக்கட்ட தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தாலும் கூட கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, அதனால் பூக்கட்டுறவங்க யாராவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் அவங்க கூட இதை அப்ளை பண்ணலாம். அப்புறம் தோப்பு காவல்னு சொல்லிட்டு அதாவது தோட்டத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து வாட்ச்மேன் ஒருத்தர் தேவைங்க. சேலரி இப்போ 10,000 கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வாட்ச்மேனுக்கு வந்து என்னென்னா 6 போஸ்ட் இருக்குது, அதனால் யாராவது வாட்ச்மேன் வேலை. ஸோ இந்த இது வந்து என்னென்னா ராமேஸ்வரம் சொல்லும்போது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் பீப்புளெலாம் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு, சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஜாப் கிடைக்கிறதுக்கு. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் அதே தான், மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் 35 சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் ஒரு ஒரு பதவிக்கு நீங்கள் 2-3 போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொன்னோன்னா தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் இது பண்ணணும். அப்ளிகேஷன் வந்து என்னென்னா நீங்கள் வந்து 100 ரூபாய் வந்து என்னென்னா கோயிலில் செலுத்தி தான் அப்ளிகேஷன் வாங்க முடியும்.
நம்ம திருச்செந்தூர் முருகனுக்கு பார்த்து டெம்பிள் அந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எதுவுமே அந்த மாதிரி இல்லைங்க இந்த ஜாபுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலில் தான் போய் 100 ரூபாய் செலுத்தி அப்ளிகேஷன் வாங்க முடியும். அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையும் இந்து மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து ஜெராக்ஸ் அதில் அட்டஸ்டேஷன் எடுத்து அதில் கையெழுத்து போட்டு நீங்கள் அதை அனுப்பி விடணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த கூட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அதையும் வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கே வந்து என்னென்னா நீங்கள் வந்து அனுப்புகிற அந்த கவரில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா எந்த பதவிக்கு அனுப்புகிறீங்களோ அது திருச்செந்தூர் முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி இது இதுன்னு இல்லைங்க, பொதுவாக எந்த கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணாலும் அதுக்கு மேலே வந்து ரிஜிஸ்டர் கவர் மேலே வந்து அப்ளையிங் ஃபார் இந்த ஜாப் நேம் வந்து மென்ஷன் பண்ணணுங்க. அப்போ தான் அவங்க வந்து என்னென்ன அதை பார்த்து பார்த்தோன்னே இது இங்கே உள்ள ஜாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கன்வீனியன்ட் அதுக்காக மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் எந்த ஒரு உங்கள் மேலே குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தொற்று நோயோ உடல் மனக்குறைபாடு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி கோயிலில் வழக்கு தொடர்ந்தவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த இதில் பார்த்தா சில இதுக்கு வந்து இந்த கேட்டகரி நம்பர் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 இந்த பதவிகளுக்கு வந்து ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. பெண்கள் விண்ணப்பிக்க முடியாது. இதை தவிர்த்து மற்ற போஸ்ட்டுக்கு வந்து பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. வேற ஏதாவது கவர்மெண்ட்டில் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டாங்கன்னா அவங்களெலாம் அப்ளை பண்ண முடியாதுருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து என்னென்னா நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் அனுப்பணும். ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பக்கூடிய முகவரி என்னன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து என்னன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் தான் அனுப்பணும். டைரக்டா போய் நீங்க எதுவுமே கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணிக்கிட மாட்டாங்க. அப்படியே வாங்கினாலும் எங்கேயாவது ரிஜிஸ்டர் போஸ்ட் தான் நமக்கு ரெக்கார்டு. அதனால நீங்க அப்ளிகேஷனை வாங்கி ஃபில் பண்ணி ஜெராக்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டு செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வந்து எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் போஸ்ட் சொன்ன அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க. லாஸ்ட் டேட் என்னன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தோன்னா 23/2/2021 சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே வந்து என்னென்னா நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் அனுப்பிடுங்க. யாராவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் டைப்பிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நீங்கள் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஜாபெல்லாம் வந்து என்னென்னா இங்கே எங்கேயாவது டைப்பிங் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக ஜாப் வருது. நிறையா பேர் டைப்பிங்கில் இருக்கீங்கன்னு இது. ஸோ இந்த மாதிரி ஜாப்லாம் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.